El மக்களே இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம் நம்ம டெரஸ்ட் இருக்கிற உருளைக்கிழங்கு வந்து ஹாவஸ் பண்ணியாச்சு ஸோ நான் இது எப்படி எல்லாம் வளர்த்தேன் இதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுத்தேன் ஸோ இதுல நான் என்னென்ன மிஸ்டேக் செஞ்சேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம் ஸோ சும்மா வளவலான்னு பேசாம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஸோ வீடியோக்குள்ள போலாமா மார்க்கெட்ல இருந்து ஒரு நாலு உருளைக்கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஒரு பாட்ல வந்து போட்டு நான் சீக்கிரமா முளைக்க வைக்கிறதுக்காக இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது அண்ட் தேங்காய் நார் வந்து வீட்டுல ஆல்ரெடி இருந்தது அதை வச்சு நான் சீக்கிரமா முளைக்க வைக்க போறேன் இந்த மாதிரி நீங்க தேங்காய் நாரை வந்து தண்ணி ஊத்தி ஈரம் பண்ணிடுங்க நல்லா அந்த தேங்காய் நார்ல ஈரம் ஊறிடும் அண்ட் அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு அது மேல வச்சுட்டு அதுக்கு மேலயும் தேங்காய் நாரை நீங்க வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க நீங்க வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ஊத்தக்கூடாது ஏன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரம் அழுகிடும் இல்லைன்னா லைட்டா வந்து ஈரம் மட்டும் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ டேஸ்லேயே வந்து நல்லா முளைப்பு வந்துடும் இந்த மாதிரி முளைப்பு வந்ததுமே நீங்க வந்து நடவு செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் விட்டீங்கன்னா இன்னுமே நல்லா முளைப்பு வந்துடும் நான் வந்து மண்கலவி எதுவுமே நான் ரெடி பண்ணல அதனால என்ன பண்ணிட்டேன் இன்னொரு டூ த்ரீ டேஸ் விட்டுட்டேன் சோ நல்லா வேறு விட்டே வளர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நான் மண்களவி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் அதாவது மினரல் வாட்டர் எல்லாம் அந்த கண்டெய்னர் கட் பண்ணிட்டு நான் தான் எடுத்திருக்கேன் இது மண்களவின்னு பாத்தீங்கன்னா நான் மணல் கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்கேன் கார்டன்ஸ் ஆயில் அப்புறம் கோகோபீட் கோகோபீட் கொஞ்சம் கம்மி தாங்க ஏன்னா இதுல கோகோபீட் அதிகமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஈரப்பதம் வந்து அதிகமா அது ஸ்டேபிளா நின்றுடும் ஸோ நான் அது வந்து உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் ஆபத்து தான் ஸோ கோகோபீட் கம்மி தான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி கம்போஸ்ட் எடுத்திருக்கேன் இந்த கம்போஸ்ட் வந்து வீட்டில் வந்து இந்த மக்கிய ஆட்டு சாணம் மாட்டு சாணம் அப்புறம் காய் கழிவுகள் இதெல்லாம் கலந்த மாதிரி கம்போஸ்ட் இருந்துச்சு ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் அந்த கண்டெய்னரில் எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு நான் இதில் வந்து நாலு உருளைக்கிழங்கு நடவு செஞ்சுருக்கேன் பட் இதில் வந்து ரெண்டு உருளைக்கெழங்கு நடவு செஞ்சிருந்தாலே கரெக்டாக இருந்திருக்கும் நாலு வந்து தேவையில்லை நான் அது ஏன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன் இதில் வந்து ஸ்டார்டிங்ல மேலே அப்படியே மேலே தான் வச்சிருக்கேன் ரொம்ப ஆழமெல்லாம் வைக்கல ஏன்னா ஆல்ரெடி வேர் விட்டுருச்சு முளைப்பும் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போதைக்கு நான் மேலே தான் வச்சிருக்கேன் லைட்டாக தான் மண் போட்டு நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து வித்தின் ஒரு த்ரீ வீக்ஸ்லேயே த்ரீ வீக்ஸ் கூட இல்லைங்க டூ வீக்ஸ்லேயே வந்து எனக்கு எல்லா உருளைக்கிழங்கிலிருந்தும் அந்த செடிகளெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இதுக்கு முன்னாடி நான் கிரவுண்ட் கார்டன்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேங்க ஆனால் அது எனக்கு சரியா வளரல ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன் ஆனால் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வளர்ந்துட்டு வந்துச்சு ரொம்பவே எனக்கு சரிய இருந்தது நம்ம உருளைக்கிழங்கு செடியா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உருளைக்கிழங்குமே முளைப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த உருளைக்கிழங்கு செடியை பொறுத்த வரைக்கும் நிறைய மிஸ்டேக்ஸ் வருங்க ஒன்னு வந்து கிழங்கே வைக்காது இல்லனா வந்து கிழங்கு சின்னதா வரும் அப்படி இல்லைனா செடிகள் எல்லாமே சாஞ்சிடும் அதுக்கப்புறம் பாதியிலே பட்டு போயிடும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு நான் இதுக்கு முன்னாடி கிரவுண்ட் கார்டன் வச்சிருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரிதான் எனக்கு நிறைய வந்து டிசப்பாயின்ட் ஆகிட்டே இருக்கும் இப்ப வந்து அப்படி கிடையாது நல்லாவே வளர்ந்துட்டு வருது இப்போ ஓரளவுக்கு ஹைட்டா வளர்ந்ததுமே நம்ம இதுக்குள்ள வந்து கார்டன் சாயிலும் சரி இல்ல ஆல்ரெடி நாம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த காயில் மிக்சரும் சரி அதுக்குள்ள வந்து கொட்டி மண் அணைச்சி விடுவாங்க பண்ணுவாங்க இல்லையா கிரவுண்ட் கார்டன்ல பண்ணும்போது அந்த மாதிரி தான் அதே மெத்தட் தான் இப்போ நம்ம கண்டெய்னர்ல பண்றதுனால இது இன்னும் கொஞ்சம் மண் ஹேட் பண்ணீங்கன்னா செடி வந்து சீக்கிரமா சாயாது இதுக்கு ஃபர்டிலைசர் பாத்தீங்கன்னா நான் எக் அமினோ ஆசிட் கொடுத்துட்டு வந்தேங்க பூச்சி விரட்டிக்காகவும் அது வந்து கம்போஸ்ட் ரெண்டுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி பனானா லிக்விட் ஃபர்டிலைசர் ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சிருக்கேன் இதை பத்தி இந்த நம்ம சேனல்ல இருக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க இந்த ஃபர்டிலைசர்ஸ் தான் நான் வந்து அப்பப்போ கொடுத்துட்டு வந்தேன் இப்போ மண்ணு நல்லா வந்து அணைச்சி விட்டுதும் நீங்க தண்ணி ஊத்திட்டு வாங்க ரெகுலரா இது வந்து நான் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் தாங்க இந்த ஃபர்டிலைசர் கொடுத்துட்டு வந்தேன் அடுத்து பூக்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு மேலே வந்து எனக்கு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நான் சொல்கிற கேல்குலேஷன் வந்து எக்ஸாக்டாலாம் இல்லைங்க நான் வந்து தோராயமாக தான் சொல்கிறேன் எக்ஸாக்டாக டேட் பார்த்தெல்லாம் நான் சொல்லலை பட் எனக்கு வந்து எல் க்ரோத் வந்து நல்லா வந்து புஷ்ஷியர் நல்லா வளர் வளர ஆரம்பிச்சிடுச்சு இதில் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சுருந்தா எனக்கு இன்னுமே பயங்கரமாக இருந்திருக்கும் ரிசல்ட்டு நான் நாலு உருளைக்கிழங்கு வச்சு நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்ன ஆச்சுன்னா எனக்கு டூ மந்த்துலேயே வந்து ஃபுல்லாவே ஹார்வஸ்ட்க்கு ரெடி ஆயிடுச்சு அந்த செடிகள் எல்லாமே பட்டு போன மாதிரி ஆயிடுச்சு அதாவது காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங் ஆகிடுச்சு ஏன்னா வந்து நைன்டி டேஸ்ல இருந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் ஆகுன்னு சொல்லிட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் பட் எனக்கு எக்ஸாக்டா சிக்ஸ்டி டேஸ் தான் ஆச்சு அதுக்குள்ளே வந்து உருளைக்கிழங்கு அந்த செடி எல்லாமே காஞ்சு போச்சு சரி நம்ம ஹார்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஹார்வஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வந்து ரெண்டே ரெண்டு ங்க இருந்து தாங்களுக்கு இவ்வளோ உருளைக்கிழங்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு மீதி ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து எனக்கு வளரவே இல்லை அந்த உருளைக்கிழங்கு அப்படியே இருக்கு செடி மட்டும் வளர்ந்திருக்கு போல அது என்ன ரீசன்னு எனக்கு இன்னுமே புரியல உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃபுல்லாவே வந்து ஹவர்ஸ் பண்ணிட்டோம் இந்த உருளைக்கிழங்கு சைஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய ரொம்ப பெரியஸ் எல்லாம் வரலைங்க கொஞ்சம் மீடியமா வந்திருக்கு அப்புறம் இந்த மினி பொட்டேட்டோ வரும் இல்லையா குட்டி குட்டியா அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு பட் எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதுல இந்த அளவுக்கு ஒரு ஹார்வஸ்ட நான் வந்து பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் பார்த்துருக்கேன் செடி வந்து ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஃபுல்லா பட்டு போயிடும் அப்படி இல்லைன்னா பூ கூட வச்சு நான் பார்த்தது இல்லைங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உருளைக்கிழங்க செடியில பூ வச்சு கூட பாக்குறேன் சோ இந்த அளவுக்கு ஹார்வஸ்ட் வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான் இந்த எல்லாமே நான் வாஷ் பண்ணி எடுத்து நான் நான் சொன்ன அந்த ரெண்டு ஸ்டார்டிங்கில் எப்படி வச்சனோ அதே மாதிரி இருக்குதுங்க அது கலர் உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும் பாருங்க அது பழைய தான் சோ இது எதனாலன்னு சொல்லிட்டு எனக்கு ரீசன் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த உருளைக்கிழங்கு ஹாவர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுல இவ்வளோ வந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இது வந்து நான் கிரவுண்ட் கார்டன்ல ட்ரை பண்ணணுங்க அதுதான் வந்து என்னோட மெயின் மோட்டிவே ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கிரவுண்ட் கார்டன்லையும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்